வணக்கம். யாழ்வாசல் தொலைக்காட்சியின் டாப் 10 செய்திகள். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நீதிமன்ற உத்தரவை மீறி போராட்டம் நடத்தியதற்காக ஆகஸ்ட் 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் ஆகஸ்ட் 4 நீதிமன்றம் உட்படுத்தப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 12 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் கோட்டை நீதவான் நீதிமன்றினால் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க தமது கட்சி எவ்வித ஆதரவையும் வழங்காது என மக்கள் விடுதலை முன்னணி திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் கிடைத்த அழைப்பின் பிரகாரம் நாளை பிற்பகல் ஜனாதிபதியுடன் கலந்துரையாட தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கணினி அமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதால் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்துக்காக மீண்டும் பதிவு செய்ய முடியும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதன்படி இதுவரை தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை பதிவு செய்ய முடியாத நபர்களுக்கு இன்று முதல் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்றைய தினம் நாட்டில் மேலும் 184 கோவிட் தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இந்த தொற்றாளர்கள் அனைவரும் இலங்கையிலிருந்து அடையாளம் காணப்பட்டவர்கள் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மலையக ரயில் சேவை நாளை முதல் மீண்டும் வழமைக்கு திரும்பும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலையின் காரணமாக நாவலப்பட்டி மற்றும் நானுஓயர் ரயில் நிலையங்களுக்கு இடையில் இடம்பெற்ற மண் சரிவு, மண்மேடுகள் மற்றும் பாறைகள் விழுந்தமையினால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. சீரமைப்பு பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது. அதிகரித்துள்ள அரிசியின் விலை அடுத்த சில நாட்களில் குறையும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். இவ்விலை குறைப்புக்கு காரணம் இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து அரிசி உதவியாக வருவதால் சந்தையில் அரிசி விற்பனை குறைந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் மேலும் விலை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த மே மாதம் 9 பிரியந்தலை போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற 6 வன்முறை சம்பவங்களுக்கு முன்னின்று செய்யப்பட்டவர் என கூறப்படும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் ஹயாண்டி மெல் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று கெஸ்பேவ நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக பிரியந்தலை போலீசார் குறிப்பிட்டனர். இலங்கையில் புதிதாக 50 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை திறப்பதற்கு எரிசக்தி அமைச்சரிடமிருந்து லங்கா ஐஓசி நிறுவனம் அனுமதியை பெற்றுள்ளது. லங்கா ஐஓசி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மனோஜ் குப்தா இன்று கொழும்பு பங்கு சந்தைக்கு இதனை தெரிவித்தார். நாட்டில் இன்றைய தினம் 1 மணித்தியாலம் மின் துணிப்பு அமலாக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஓட்டுநர் உரிமம் வழங்குதல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான மருத்துவ பரிசோதனை கட்டணம் இன்று முதல் அதிகரிக்கப்படுகின்றது. இதன்படி இலகு ரக வாகனங்களுக்கான புதிய மருத்துவ பரிசோதனை கட்டணம் 1500 ரூபாயாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடரக வாகனங்களுக்கு சிறுநீர் பரிசோதனை தவிர புதிய மருத்துவ பரிசோதனை கட்டணம் 1500 ரூபாயாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் யாழ்வாசல் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.